ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக வெளியான த வேண்டரிங் இயர்த் 2 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லாம் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் குவோ டைரக்ஷனில் ஜிங் வூ, ஆண்டி லவ், ஹவோ ஃபெங் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாகிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 53 minutes இருக்குது. இந்த படத்துடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னாலுமே ஒரு தனிப்படமாகவே இந்த படம் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்த்துடலாம். சூரியன் விரிவடைஞ்சிட்டு வர்றதுனால சுமார் 100 வருடத்தில் உலகம் அழியக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இதை தடுக்கிறதுக்காக பூமி இப்ப இருக்கிற இடத்துல இருந்து வேற ஒரு ஸ்டார் சிஸ்டம்க்கு நகர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேரழிவுல இருந்து உலகத்தை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி யுனைடெட் இயர்த் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு குழு முடிவு பண்ணி களத்துல இறங்குறாங்க. இவங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சாங்களா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்ஸிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. படத்துடைய கதைக்களும் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தாலுமே இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை குறைவா இருக்கு அப்படின்றதான் உண்மை. படம் என்னதான் வந்து சிஜி எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தாலுமே நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு படமா தான் இந்த படம் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் டீசென்டா பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நினைச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. இந்த படம் டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் தான். சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருந்துச்சு. இந்த ரெண்டு ஃபேக்டரும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்க வேண்டிய ஒரு படமா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கான ஒரு பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல இருக்கிற நிறைய சைஃபை எலிமெண்ட்ஸ் இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸும் எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் முழுக்கவே நம்ம ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு நல்ல கான்ஃபிளிக் இருந்துட்டே இருக்கும். அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே இருக்கு. படத்துடைய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் சமூவ் பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சில எமோஷனல் போர்ஷன் பாத்தீங்கன்னா பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு அபோவ் அவரேஜ் சைஃபை ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல மைல்டான அல் கான்டென்ட் இருக்கு. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். The Wandering Earth 2 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.75 out of 10.